ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாநில தலைவர் அன்பழகன், மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி ஆகியோர் தலைமை வகிக்க, தேனி நகர தலைவர் வனராஜ், செயலாளர் தயாளன், தேனி மாவட்ட மகளிரணி தலைவி விஜயலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகிக்க. இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் முந்தைய எடப்பாடி அரசு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டும் சலுகை வழங்கி டிஎன்டி சீர்பரப்பினர், பிசி, எம்பிசி உள்ளிட்ட பிற ஜாதி அமைப்புகளுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும், தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் 10.5% இடஒதுக்கீடு ஜாதி வாரி கணக்கெடுப்பு முறைப்படி சமமாக அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேனி மாவட்ட இளைஞரணி சார்பில் தாவித் ராஜா, கவியரசன் உள்ளிட்டோர் 50 பெண்கள் உட்பட 75 பேர் கலந்து கொண்டனர். வணக்கம். சீர்மர நலச்சங்கத்தின் சார்பாக தேனி மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி, 115 சமுதாயத்துக்கும் அதிமுக அரசாங்கம் மிக கடுமையாக படுகொலையில் தள்ளிவிட்டது. ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் தன்னுடைய அரசியல் நிலை காப்பாற்றுவதற்கு 115 சமுதாயத்துக்கும் துரோகம் நினைத்து இந்த அதிமுக அரசாங்கம் ஒரு சமுதாயத்துக்கு கூட 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததை வன்மையாக கண்டிக்கிறோம். அனைத்து சமுதாய மக்களுக்கும், எம்பிசி, பிசி, டிஎன்சி மக்களுக்கும் சமமாக அதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சமூக நல கூட்டணி முழுமையாக பாடுபடுகிறோம். மகளிரணி விஜயலட்சுமி பேசுகிறேன். அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அரசு அவசர அவசரமாக தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக 10.5% ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்து மற்ற 115 சாதிகளுக்கும் படுகொலியில் தள்ளி எம்பிசி, பிசி, டிஎன்டி மக்களுக்கு துரோகம் செய்த வன்மையாக கண்டிக்கிறோம். இப்போது உள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த 10.5% நிறுத்தி மற்ற சாதிகளுக்கு சாதி வாரி கணக்கெடுத்து மற்ற ஜாதிகளுக்கும் முறையாக இடஒதுக்கீடு கொடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.